ஒரு மூமின் சிந்திக்காமல் பேசினால் கிழக்குக்கும் மேற்குக்கும் எடைப்பட்ட தூரம், அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்றார்களே. இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் இல்லையா? இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் இல்லையா? நானும் நீங்களும் அப்படியா பேசுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜுடைய பயணத்தில் சொன்னார்களே, கேட்டார்கள், செம்பாலான நேங்களால் சிலர்கள் தங்களுடைய மார்புகளை எல்லாம் அந்த அளவுக்கு கீறி கீறி எடுத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஜிப்ரீல், இவர்கள் யார்? யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் மற்றவருடைய குறைகளை தேடி திரிந்து புறம் பேசி திரிந்தார்களே, அவர்களுடைய தண்டனை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மக்களுடைய நாவில் இந்த புறம் தவழுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மூமின் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் யார்? அல் முஸ்லிம் மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் யார்? யாருடைய கரத்தாலும் யாருடைய நாவாலும் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார், அவர் முஸ்லிம். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் யார்? தஹஜ்ஜத்தில் நின்றவர் முஸ்லிம், இத்தனை நோன்புகள் பிடித்தவர் முஸ்லிம். அதெல்லாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன டெஃபினேஷன் கொடுத்தார்கள்? எந்த ஜமாத்தில் இருக்கலாம், அவர் முஸ்லீமாக இருந்தால் உங்க நாக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், உங்க கரம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பெருமானர் ஹஜ்ஜத்துல் வுதாவுல என்ன பேசினார்கள்? இது என்ன நகரம் என்று கேட்டார்கள், இது என்ன நாள் என்று கேட்டார்கள். அது எல்லாம் எவ்வளவு புனிதமோ அது எல்லாம் விட ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றார்கள், ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றார்கள். இவையெல்லாம் காப்பாத்தினோமா? எக்கச்சக்கமான ரமலான்களை தாண்டி வந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவைகளை பாதுகாத்தோமா? ஒரு இடத்திலே நான் பெருசாக இந்த ஃபித்னாக்களை பற்றி பேசுவதே இல்லை. இந்த தௌஹி ஜமாத்தில் ஒரு சிலர்கள் தௌஹி ஜமாத் என்று சொல்லி இந்தியாவில் அடித்துக் கொள்கிறார்களே, இவைகளை பற்றி பேசுவதே இல்லை. ஒரு தடவை ஒரு சகோதரன் என்னை காட்டினார், அந்த ஃபித்னாவை பார்க்க நான் விரும்பவும் இல்லை, ஆனால் ஒன்றை காட்டினார். அதை பார்த்த பிறகு நான் பயானில் சொன்னேன், ஒரு சகோதரர், அந்த ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், இன்னொரு சகோதரர் அப்பாஸ் அலி என்று வெளியே போன ஒரு சகோதரருக்கு என்ன பேசினார் தெரியுமா? நரகத்து நாய் என்றார், நரகத்து நாய் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை டிஎன்டிஜே சேர்ந்த ஒருவர் சொன்னார். அந்த நேரத்திலே இதை பார்த்த உடனே மேல் புல் அடிபடிஞ்சிட்டு, இது வீடியோக்கள் இப்படி பரவுது, இது என்ன, இதனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்காவது தீர்ப்பு கொடுக்கலாமா? குடைத்து கொண்டு வந்திருக்கிறான், நீ நரகத்து நாய் என்று தீர்ப்பு கொடுக்கலாமா? நஊது பில்லாஹி மின்ஹா. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய அகீதா என்ன? அல்லாஹ் எவரையும் மன்னிக்க போதுமானவன். யா இபாதி அல்லசீனா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏ என்னுடைய அடிமைகளே, உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்த என்னுடைய அடிமைகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள், நான் பதில் தருகிறேன். என்ன பேசினார்கள்? இந்த வீடியோ கிளிப் நிச்சக்காலமாக இருக்கிறதா? அவர் நரகத்தின் ஆய் என்ற ஒரு தலைப்பின் கீழே பேசுகிறார். அப்பாஸ் அலி என்ற சகோதரர் டிஎன்டிஜே விட்டு வந்த பிறகு இவர் என்ன பண்ணுகிறார் என்றா, நீ தான் நரகத்தின் ஆய் என்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் என்ன கேட்பான் மறுமையிலே? எங்கே அவன் என்று கேட்பான். யாரை? என்னுடைய அடியானை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே என்று கேட்பான். யா அல்லாஹ், இவர் தான் என்று அழைக்கப்படுவார் ஒருவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் செய்த பிழை என்ன? அவர் ஒரு ஆபித், நிறைய தொழுவார். அவர் ஒரு நாள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போகிற நேரம், இன்னொரு அடியான் இருக்கிற நேரம் கேட்டார், வாங்க அப்பா அல்லாஹ்வை வணங்க போவோம். இந்த அடியான் என்ன சொன்னான்? என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான். அந்த நேரம் ஆத்திரம் முத்தி போன ஆபித் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார், உன்னை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது முன்னாடி காலத்தில் நடந்தது, மறுமையில் அவனை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து விட்டு கேட்பான், எங்கே அவன்? நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே என்று கேட்டுவிட்டு, உனக்கு யாரு சொன்னது நான் மன்னிக்க மாட்டேன் என்று? அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் ஜல்ல ஷானு உத்தாலா இவனுடைய, அதாவது என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான்னு கேட்டானே, இவனுக்கு இவருடைய எல்லா நன்மையும் தூக்கி கொடுத்து போ நரகத்தை என்பான. நான் எவனையும் மன்னிப்பேன் என்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இதை பார்த்தாவது திருத்துவதற்கு யாரும் இல்லையா? இந்த கிளிப்பை அகற்றுவதற்கு யாரும் இல்லையா? நாங்கெல்லாம் ஒரு சகானில் உட்கார்ந்து சாப்பிட்டோமே, ஒரே மாதிரி பேசுறோமே, ஒரே மாதிரி கொள்கை பிரச்சாரம் செய்தோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எங்கே போகிறது? குர்ஆன் சுன்னா என்ற பேரில் எங்கே போகிறது? நாவு வந்த விதத்தில் எல்லாம் பேச, அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். ஒரு நேரத்தில் நாங்களும் அப்படி பேசினோம், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், மைக்கை பிடித்தால் எதையும் பேசலாம் என்று நினைத்த ஒரு காலம் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு மன்னி
மன்னிப்பை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பாசறையில் வளர்க்கப்பட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மோமினுக்கு அப்படி பேசவே முடியாது. ஒரு மோமின் தன்னுடைய பேச்சு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும் என்றால் அது எப்படிப்பட்டது? இந்த முழு ரமலான் எதுக்கு? இந்த நாக்குக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முழு ரமலான் எதுக்கு? இந்த தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாப்பதுக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் சத்தியம் என்று ஒன்று சேர்க்கப்பட்ட கூட்டம் எந்த திசையை நோக்கி போனது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹவாரிஜிகள் இப்படித்தான் வெளியேறினார்கள். குர்ஆன் என்றார்கள், சுன்னா என்றார்கள். உத்தம சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் யாரை சொர்க்கவாசி என்றார்களோ அவர்களை நரகவாசி என்று ஃபத்வா கொடுத்தார்.